பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு ஷுட் பி லைக் சொல்லுவாங்கல்ல, காலையில் ராஜா மாதிரி சாப்பிடணும், மதியம் மந்திரி மாதிரி சாப்பிடணும், நைட்டு பிச்சைக்காரன் மாதிரி சாப்பிடணும். இது வந்துட்டு அந்த காலத்தில் பிச்சைக்காரன் கம்மியாக சாப்பிட்றாங்க போட்டு, ஆனால் இந்த காலத்தில் லோயர் ப்ராவர்ட்டினா நைட்டு தான் நல்லா உட்காந்து சாப்பிட்றாங்க எல்லோரும். நம்ம வந்துட்டு ராஜா மாதிரி சாப்பிடணும்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, நாட் பிகாஸ் ஆஃப் த குவான்டிட்டி, பிகாஸ் ஆஃப் த ஹைலி நியூட்ரிஷியஸ் ஃபுட். ராஜாவுக்கு என்ன கிடைக்கும், பழங்களும் காய்கறிகளும் புரோட்டீன் ரிச்சும் மட்டனும் சிக்கன் இப்படி தான் கிடைக்கும். ஸோ ஹைலி நியூட்ரிஷியஸ் ஃபுட்டுக்காக தான் அவங்க ராஜா மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. அதுக்குன்னு ராஜா மாதிரினா தட்டு ஃபுல்லாக வச்சு சாப்பிடணும்னு அவசியமே இல்லை. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் நான் சொல்லிடுறேன், என்ன நான் கூடி சாப்பிடுவேன். எப்பவுமே ஒரு டீடாக் ட்ரிங்க் போகும் காலையில் எந்திரிச்சோடனே, ஒன்றா இந்த ஏதாவது லீவ்ஸ் போட்டு ஒரு டீ மாதிரி அந்த மாதிரி எடுப்போம். டீடாக்ஸ் ட்ரிங்க்லாம் முடிச்சதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்னாலே ஒன்றா ஃப்ரூட்ஸ் இருக்கும், இல்லைனா ஏதாவது ஒரு ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் இருக்கும், இல்லைனா கார்ன்லாம் வேக வச்சு சாப்பிடுவோம். பீனட்ஸ் வந்துட்டு நல்லா அவிச்சு அவிக்க வச்சு அந்த வெங்காயம் தக்காளிலாம் போட்டு ஒரு சும்மா அந்த கோயில் பிரசாதம் மாதிரி கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம். ஒரு ஒரு நாள் ஒவ்வொன்று, இது எல்லாத்தையும் ஒரே நாள் எடுக்க முடியாது. வெள்ளை சுண்டல், கருப்பு சுண்டல், லெக்யூம்ஸ், பச்சை பட்டாணி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ ரிச் ப்ரோட்டீன் ஃபுட்டுங்கிறது வந்துட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாக வச்சுக்கலாம், அவ்வளோதான் சொல்ல முடியும். ஆனால் எல்லாத்தையுமே அட்டை ஷார்ட் எடுக்கக்கூடாது. ஃப்ரூட்ஸ் சாப்பிடும்போது ஈஸியாக நமக்கு வந்துட்டு பசிக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஒயிட்னஸ் இருக்குல்ல நம்மளோட டங்கில், அது வந்துட்டு ஃப்ரூட் சாப்பிட்டோம்னா நமக்கு அந்த பசி அப்பிடைட் வந்துட்டு அட்டைன் ஆகாது, நல்லா பசி போன மாதிரி இருக்காது. அதனால என்ன ஆகும்னா திருப்பி திருப்பி பசி எடுத்துகிட்டே இருக்கும். ஸோ ஃப்ரூட்ஸ் ஒரு வேளை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக வைக்கிறீங்கன்னா ஹைட்ரேட் பண்ணிகிட்டே இருங்க ஆஃப்டர்நூன் வரைக்கும் நம்ம சொல்லலாம்.